மன்மதன் பேரத்தலைவர் அவர்களே, காஞ்சிபுரம் என்று சொன்னாலே அது பட்டு நகரமாய் கோயில் நகரமாய் விளங்கக்கூடியது. காஞ்சிபுரத்தில் 365 நாட்களும் எல்லா கோயில்களிலும் இருந்து பல்வேறு திருவிழாக்களும் தேரோடும் வீதிகளாக இருக்கக்கூடியது. ஏகாம்பரநாதர் கோயில், முருகர் கோயில், காமாட்சி அம்மன் கோயில், கச்சபேஸ்வரர் கோயில், வரதராஜ பெருமாள் கோயில், விளக்கொலி பெருமாள் கோயில் என்று, வைகுண்ட பெருமாள் கோயில், கைலாசநாதர் கோயில் என்று எல்லாம் தொன்மை வாய்ந்த கோயில்களின் தேரோட்டங்கள் உள்ள வீதி. அவற்றின் முக்கிய வீதிகளில் இந்த புதைவடி கம்பி அமைக்கக்கூடிய திட்டத்தினை பற்றி ஏற்கனவே நான் கேள்வி எழுப்பியிருக்கிறேன். அதில் முதல் கட்டமாக 4 ராஜ வீதிகளை இந்த ஆண்டை எடுத்துக்கொள்வாரா என்றும், அதே போல பட்டு பூங்காவை, அண்ணா பட்டு பூங்கா, 100 பட்டு பூங்காவினை இயக்குவதற்காக நம்மளுடைய அரசு பொறுப்பேற்ற உடனேயே அதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு இப்பொழுது அங்கே அதற்கான செயல்பாடுகள் தொடங்கிவிட்டது. எனவே அங்கே ஒரு துணை மின் நிலையம் அவசியம் அமைக்க வேண்டியிருக்கிறது. அதனை அமைக்க முன்வருவார்களா என்று கேட்டு விரும்புகிறேன். அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி பட்டுப்பூங்கா அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் 110 kV துணை மின் நிலையம் அமைப்பதற்கு 2 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த ஆண்டு அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயில்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் எந்த கோயில் மிக முக்கியம் என்பதை மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினால் அந்த கோயிலுக்கு இந்த ஆண்டு மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதை நிறைவேற்றுவதற்கு